வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே மகாராஜா திரை விமர்சனம் தமிழ் சினிமாவில் நாயகன் பழிவாங்கும் எத்தனையோ கதைகளை பார்த்திருக்கிறோம் அந்த விதத்தில் இதுவும் ஒரு பழி வாங்கும் கதைதான் ஆனால் திரைக்கதையை அமைத்த விதத்தில்தான் இந்த படம் நம்மை பெரிதும் கவர்கிறது அதற்காக இயக்குநரை தனியாக பாராட்ட வேண்டும் சென்னை கே கே நகர் பகுதியில் சலூன் கடை நடத்தி வருபவர் விஜய் சேதுபதி மனைவியை இழந்தவருக்கு ஒரே மகள் விபத்தில் மனைவியை இழந்தபோது மகளை காப்பாற்றிய ஒரு குப்பைத் தொட்டியை வீட்டின் பூஜையறையில் வைத்து கும்பிடுவார்கள் அந்த குப்பைத் தொட்டியை சிலர் திருடி சென்று விட்டனர் அதை கண்டுபிடித்து தருமாறு விஜய் சேதுபதி காவல் நிலையத்தில் சென்று புகார் தருகிறார் இதெல்லாம் ஒரு புகாரா என இன்ஸ்பெக்டர் நட்டி அவரை விரட்டுகிறார் ஆனால் ஐந்து லட்சம் லஞ்சமாக தருகிறேன் அதனை கண்டுபிடிங்கள் என்கிறார் நட்டி தலைமையில் ஒரு குழு அமைத்த குப்பை தொட்டியை கண்டுபிடிக்கும் வேளையில் இறங்குகிறார்கள் அதன்பின் என்ன நடக்கிறது என்பதுதான் மீதி கதை ஒரு குப்பைத் தொட்டிக்காக ஐந்து லட்சம் லஞ்சம் அதை கண்டுபிடிக்க ஒரு குழு என ஆச்சரியப்படலாம் ஆனால் அதில்தான் படத்தின் கதை அடங்கியிருக்கிறது அந்த குப்பைத் தொட்டியின் பின்னால் ஒரு முக்கிய சம்பவம் ஒளிந்திருக்கிறது அதை சொல்லிவிட்டால் படத்தின் சுவாரஸ்யம் முழுவதும் குறைந்துவிடும் அந்த சம்பவம் என்ன என்பதை படத்தின் கிளைமாக்ஸில் பரபரப்பாக சொல்லியிருக்கிறார்கள் தொடர்ந்து தோல்விகளை கொடுத்து வந்த விஜய் சேதுபதிக்கு இந்த படம் ஒரு வெற்றியை கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம் மகாராஜா என்று அவர் கதாபாத்திரத்திற்கு பெயர் வைத்துவிட்டு அவரை ஒரு மாக்கான் போல காட்டியிருப்பது ஏன் என்ற கேள்வி எழுகிறது பிளாஷ்பேக்கில் மிகவும் இயல்பாக இருக்கிறார் ஆனால் நடுத்தர வயது வந்தவுடன் அப்படியான தோற்றம் ஏன் சாதாரண கதாபாத்திரத்திலேயே தெரிக்கவிடும் விஜய் சேதுபதி ஒரு மார்க்கமான ஆள் என்ற கதாபாத்திரத்தில் எப்படி நடிப்பார் என்பது அனைவருக்கும் தெரியும் படத்தின் கதாநாயகி என்று யாரும் கிடையாது விஜய் சேதுபதி மகள் படிக்கும் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக மம்தா மோகன் தாஸ் இவரது கதாபாத்திரம் ஏதோ செய்யப்போகிறது என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றமே விஜய் சேதுபதியின் மனைவியாக ஒரே ஒரு காட்சியில் திவ்யபாரதி இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் நட்டி சப் இன்ஸ்பெக்டராக அருள்தாஸ் காவலராக முனிஷ்காந்த் ஆகியோர் அந்த குப்பைத் தொட்டியை தேடும் விசாரணை குழுவினர் அவர்களுக்கு உதவும் இன்ஃபார்மர் ஆக சிங்கம் புலி பாய்ஸ் படத்தில் ஐந்து கதாபாத்திரங்களில் ஒருவராக நடித்த மணிகண்டன் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு நடித்திருக்கிறார் பகலில் எலக்ட்ரிக்கல் கடை நடத்திக் கொண்டு இரவில் திருட்டு வேலைகளை செய்பவராக அனுராக் காஷ்யப் அவரது மனைவியாக அபிராமி விஜய் சேதுபதி கடையில் வேலை பார்ப்பவராக ராஜா ஓரிரு காட்சிகளில் வந்து போகிறார் படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவரையும் திரைக்கதையில கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தியிருந்தாலும் முக்கியமாக பயன்படுத்தியிருக்கிறார் அஜனீஸ் லோக்நாத்தின் பின்னணி இசை தினேஷ் புருஷோத்தமன் ஒளிப்பதிவு ஆகியவை கச்சிதமாக உள்ளன படத்தின் திரைக்கதையை புரிந்து தெளிவாக படத்தொகுப்பு செய்திருக்கிறார் எடிட்டர் புளோமின்ராஜ் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் ஒரு சேர அமைந்த திரைக்கதை பி அண்ட் சி சென்டர்களில் இந்த திரைக்கதை யுக்தி ரசிகர்களை புரியுமா என்பது சந்தேகம்தான் படத்தில் சில பல கேள்விகள் ஆங்காங்கே எழுகின்றன இருப்பினும் படத்தின் விறுவிறுப்பில் அவை கடந்து போகிறது ஆரம்ப அரை மணி நேர காட்சிகள் பொறுமையை சோதிக்கின்றன சில நேரங்களில் இது சீரியஸான படமா அல்லது சிரிக்க வைக்கும் படமா என்ற சந்தேகமும் வந்து போகிறது வன்முறை காட்சிகளும் படத்தின் திருடர்கள் செய்யும் அந்த துன்புறுத்தல் காட்சிகளுக்கும் குடும்பத்துடன் பார்க்க முடியாதவை